அத்தியாவசியமான அடிப்படையான சிசு பராமரிப்பு, அதாவது பேசிக் நியூனேட்டல் கேர் எப்படிங்கிறத பற்றி உள்ள ஒரு வீடியோ படம் தான் இது. இப்போ வந்து நம்ம நாட்டில் ஒரு 100 குழந்தைகள் பிறந்தால் அதில் 1% குழந்தைக்கு தான் தீவிர சிகிச்சை முறை தேவைப்படுது. மற்ற 99% குழந்தைங்களை நம்ம வீட்டிலேயே நல்லபடியாக பராமரிக்க முடியும். அந்த பராமரிப்பை எப்படி நம்ம செய்கிறது? அது மட்டுமல்லாமல் மாறி வரும் சமுதாய சூழலில் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் தாய்மார்களுக்கும் குடும்பத்தவருக்கும் தெரியாத விஷயமாக ஆகிட்டுருக்கு. முக்கியமாக என்னென்னு சொன்னால், வேலைக்கு போகிற அம்மா வேலைக்கு போன பிறகு அம்மாட்டேருந்து எடுத்த பாலை அம்மா வேலைக்கு போன பிறகு வீட்டில் உள்ளவங்க எப்படி கொடுக்கலாம், அந்த அம்மாட்டேருந்து பாலை எப்படி எடுக்கிறது, இப்போ சிசேரியன் அதாவது அறுவை பிரசவம் இப்போ அதிகமாகிட்டுருக்கு, அந்த மாதிரி சமயத்தில் உடனடியாக எப்படி தாய்ப்பாலை அந்த குழந்தைக்கு கொடுக்கறது, இப்போ வந்து ரெட்ட குழந்தைக்கும் ஒரே சமயத்தில் தாய்ப்பாலை கொடுக்கறது எப்படி, அம்மாவோட மார்க்கம்பு உள்ளே அடங்கியிருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது, குறை மாதத்தில் குழந்தை பிறந்தால் அதுக்கு வந்து இந்த கங்காறு முறை கவனிப்புங்கிற கங்காறு மதர் கேர் எப்படி நம்ம செய்கிறது, இது போல் பல விஷயங்களை வந்து பொதுமக்களுக்கு எடுத்து சொல்கிறது தான் இந்த வீடியோ படம். எனக்கு உயிர் தந்த எந்த அம்மா உந்தன் பிள்ளை சொல்லுவதை கேட்பாயம்மா, எனக்கு உயிர் தந்த எந்த அம்மா உந்தன் பிள்ளை சொல்லுவதை கேட்பாயம்மா, சீம்பால் ஒன்றை போதும் எனக்கு அம்மா, தவறாமல் எனக்கு அதையும் தாம்மா. பிறந்த உடனேயே குழந்தையை என்ன செய்ய வேண்டும்? இப்போ பிறந்த உடனே அந்த குழந்தைய எப்படி நம்ம என்ன செய்யணும், எப்படி கவனிக்கணுங்கிறத பார்ப்போம். அதாவது குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையோட உடம்புல இருக்கிற ஈரத்தை சுத்தமாக துடைச்சிட்டு அதுக்கு பிறகு அம்மாட்ட பால் கொடுக்கணும். இந்த துடைக்கிறதுக்கு வந்து நம்ம 2 துண்டை பயன்படுத்தணும். அந்த 2 துண்டும் எப்படி இருக்குன்னு சொன்னால், வெள்ளையாக இருக்கணும், காட்டனில் பருத்தியாலான சுத்தமான உலர்ந்த துணியாக இருக்கணும். அது மாதிரி அந்த 2 துண்டில் 1 துண்டை எடுத்து அந்த குழந்தைய பிறந்த குழந்தைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு அந்த குழந்தை அந்த துண்டை ஈரத்துண்டை தூக்கி போட்டுட்டு இன்னொரு அடுத்த துண்டால் அந்த குழந்தைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கண் மூக்கு வாயத்தவரை மற்ற இடங்களை எல்லாம் போர்த்தி பக்குவமாக கதகதப்பாக அம்மாட்ட கொடுத்து பால் கொடுக்க வைக்கணும். குழந்தைக்கு லங்கோடு எப்படி கட்டுவது? குழந்தைக்கு லங்கோடு கட்டுறது, லங்கோடுன்னா என்னன்னு சொன்னால் அரங்கான் கயிறு இல்லாத குழந்தைக்கு கௌபீனம் இல்லை கோமணம் இல்லை டயப்பர்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி கட்டுறதுங்கிறது தான் லங்கோடு. ஒரு சதுரமான துணி எடுத்துக்கணும். அந்த சதுரமான துணி எப்படின்னா வெள்ளையாக இருக்கணும், காட்டனில் அதாவது பருத்தியாலான வெள்ளையான சதுரமான துணி, ஒவ்வொரு பக்கமும் 1.5 அடி நீளம் இருக்கணும், சதுரமான இருக்கணும், ஒரு பக்கம் வந்து குறைஞ்சது 1.5 அடி நீளம் இருக்கணும். அந்த சதுர துண்டை என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியே மடிக்கணும், முக்கோணமாக மடிக்கணும். மடித்த மாதிரி முக்கோணமாக மடித்த பிறகு அந்த குழந்தையை தூக்கி அதில் படுக்க வச்சு அந்த முக்கோணத்தோட 2 நுனியையும் சேர்த்து இடுப்பை சுற்றி கட்டிட்டு இன்னொரு நுனி எடுத்து அந்த கட்டின துணிக்குள்ளார சொருவிட்டோம்னா ஒரு அழகான ஒரு கோமணம் இல்லை லங்கோடு இல்லை டயாப்பர் தயாராகிடும். இதில் என்ன நல்ல விஷயம் சொன்னால், இந்த மாதிரி காட்டன் துணியை வெள்ளை துணியை பயன்படுத்தி நம்ம இந்த குழந்தையை நம்ம வந்து அந்த துணியை பயன்படுத்தும் போது குழந்தைக்கு அலர்ஜி ஏற்படுற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரெண்டாவது, அந்த இப்போ வணிக ரீதியாக கிடைக்கிற கமர்ஷியலாக கடையில் கிடைக்கிற அந்த டயாப்பரு ஹக்கீஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்கு. அந்த பிளாஸ்டிக்கில் செஞ்ச அந்த அந்த பொருளை பயன்படுத்தும் போது குழந்தைக்கு அலர்ஜி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, சுற்றுச்சூழலுக்கும் அதில் வந்து பாதிப்பு இருக்குது. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு அந்த மாதிரி துணியை பயன்படுத்தி வீட்டில் உள்ள காட்டன் துணியை பயன்படுத்தி நம்ம அந்த குழந்தையை நல்ல முறையில் சிறுநீர் போகும்போதும் மலம் போகும்போதும் அதை நம்ம பக்குவமாக பராமரிக்க முடியும். தாய்ப்பால் எவ்வளவு காலத்திற்கு டாக்டர் கொடுக்கணும்? குழந்தைகளுக்கு 2 வயது வரை தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக முதல் 6 மாதங்களுக்கு 180 days எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங், தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்
குடிக்க தண்ணீர் கூட கொடுக்க வேண்டாம். 7வது மாதம் முதல் 2 வயது வரை தாய்ப்பாலுடன் வீட்டு உணவைகளையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். தாய்ப்பாலை வெற்றிகரமாக கொடுக்கறதுக்கு 5 சூத்திரம் இருக்கு. அதில் முதல் சூத்திரம் என்னன்னு சொன்னால் நம்பிக்கை, 2வது சூத்திரம் என்னன்னு சொன்னால் உடனே, 3வது சூத்திரம் பொருத்துதல், 4வது சூத்திரம் ஊட்டச்சத்து, 5வது சூத்திரம் என்னன்னு ஒத்துழைப்பு. இதில் வந்து முதல் சூத்திரம் தாய்க்கு நம்பிக்கையை ஊட்டுவது. மாசமாக இருக்கும்போதே அந்த அம்மாவுக்கு தாய்ப்பாலோட விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி எப்படி கொடுக்கணுங்கெல்லாம் சொல்லி அவங்களுக்கு மனசில் தனக்கு தான் குழந்தைக்கு நல்ல முடியல பாலூட்ட முடியுங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துறது. இதை மாசமாக இருக்கும்போதே செஞ்சு முடிச்சிடணும். அடுத்து பிரசவம் ஆன உடனே, 2வது சூத்திரப்படி பிரசவம் ஆன உடனே அந்த குழந்தைய ஈரத்தெல்லாம் தொடச்ச உடனே அம்மாட்ட தூக்கி சரியான முறையில் மார்பில் போட்டாச்சுன்னா அந்த குழந்தை அம்மாட்ட உடனடியாக தப்பி குடிக்க ஆரம்பிச்சிடும். 3வது சூத்திரம் வந்து பொருத்துதல், குழந்தைய மார்பில் சரியான முறையில் பொருத்துறது. சரியான முறையில் பொருத்துறதுன்னா குழந்தை தாயோட மார்போட காம்பு, அதை சுற்றி உள்ள கருப்பு எல்லாம் குழந்தை வாய்க்குள்ளார் இருக்கிறபடி குழந்தைய சரியான முறையில் பொருத்தும் போது அந்த குழந்தை எளிதாக தாய்ப்பாலை குடிக்க முடியும். அடுத்த சூத்திரம் வந்து அம்மாவுக்கு ஊட்டச்சத்து. தாய்க்கு வந்து உடம்புல தண்ணி சத்து கம்மியாக இருந்தாலோ போதிய ஊட்டச்சத்து இல்லாமல் இருந்தாலோ பால் சுரக்கிறது குறையும். அதனால் அம்மாவுக்கு தாராளமாக தண்ணீரையும் கொடுத்து அதோட ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளையும் தாய்க்கு தாராளமாக கொடுக்கணும். அடுத்து 5வது சூத்திரம்னு சொன்னால் குடும்பத்தோட ஒத்துழைப்பு. இது மிக மிக முக்கியம். தாய் பால் கொடுக்கறது தாயாக இருந்தாலும் ஆனால் அந்த தாய் வெற்றிகரமாக அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குன்னு சொன்னால் குடும்பத்தோட முழு ஆதரவு இருந்தால் மட்டுமே முடியும். ஏன்னா அம்மா பதட்டத்தில் இருந்தாங்கன்னா பால் சுரக்காது. வீட்டு வேலையை நினச்சிட்டு அவசர அவசரம் பால் கொடுத்தாங்கன்னா பால் சுரக்காது. அதனால் முதல் 6 மாதத்துக்கு அம்மாவுக்கு முழுமையான ஓய்வும் ஊட்டச்சத்தும் அந்த குடும்பம் அந்த அம்மாவுக்கு உறுதிப்படுத்துச்சுன்னா நிச்சயமாக அந்த குழந்தைக்கு வேண்டிய தாய்ப்பால் அம்மாட்ட சுரக்கம் அம்மா கொடுக்க முடியும். ஐசியு குழந்தை, அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட முடியுமா? பொதுவாக நிற மாதத்தில் ஒரு 3-3.5 கிலோ உள்ள குழந்தை அம்மாட்ட நல்ல பால் சப்பி குடிக்கும். இதே எடை குறைவாக இருக்கும் பொழுது சில தாய்மார்கள் கேட்பாங்க, என்னுடைய குழந்தை எடை குறைவாக இருக்குது, வளர்ச்சி கம்மியாக இருக்குது, குறை மாதத்தில் பிறந்துருச்சு, என்னால் அந்த குழந்தைக்கு முழுமையாக பால் கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. நிச்சயமாக இந்த எடை குறைவாக உள்ள குழந்தைங்களுக்கும் உங்களால் முழுமையாக பால் கொடுக்க முடியும். அதுக்கு சில வழிமுறைகளை பின்பற்றணும் அவ்வளோதான். இந்த குழந்தை என்ஐசியில் இருந்தபோது மூக்கு வழியாக டியூப் போட்டு உங்கள் பால் அங்கே கொடுத்துருப்பாங்க. அதே குழந்தை வீட்டுக்கு வந்தபோது உங்கள்கிட்ட பால் குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து குழந்தை தானாக கொஞ்சம் களைச்சிடும், சில குழந்தை தூங்கிடும், சில குழந்தை மார்பிலேருந்து வாய் எடுத்துடும். அப்போ என்ன பண்ணணும்னா, குழந்தை குடித்ததுக்கப்புறம் உங்களுடைய மார்பில் உள்ள பாலை கறந்தெடுத்து ஒரு சுத்தமான பாலாடையாலையோ சங்காலையோ குழந்தைக்கு கொடுத்துருங்க. இது மாதிரி கொடுக்கும்போது முன்பால் பின்பால் எல்லாமே குழந்தை கிடைக்கும். நாளடைவில் குழந்தை உங்களுடைய பால் முழுமையாக குடித்து நல்ல ஒரு வளர்ச்சி அடையும். எல்லா குழந்தைக்கு தகுந்த மாதிரி பால் சுரக்கும். குறை மாதத்தில் உள்ள குழந்தைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி, நிற மாதத்தில் உள்ள குழந்தைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பால் சுரக்கும். எனவே இந்த எடை குறைவாக உள்ள குழந்தைங்களுக்கும் உங்களுடைய பாலை முழுமையாக கொடுத்து அது நன்றாக வளர்ச்சி அடைவதற்கு உதவி செய்ய வேண்டும். தாய்ப்பாலை நிறுத்திய பிறகும் மீண்டும் பாலூட்ட முடியுமா? கட்டாயம் கொடுக்க முடியும். எப்பவும் போல கொடுக்குற மாதிரியே கொடுக்கலாம். ஒன்றே ஒன்று, அவங்களுக்கு கொஞ்சம் அதிகபட்ச முயற்சி தேவைப்படும். அப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக ஒத்துழைப்பாக இருக்கணும். ஏன்னா ஒரு 3 மாதம் பால் கொடுக்காமல் இருக்காங்க, வேறு வெளிப்பால் மாட்டுப்பால் ஏதோ கொடுத்துருக்காங்க. திருப்பியும் அந்த குழந்தைக்கு வந்து பாட்டிலில் கொடுத்துருந்த குழந்தையை அம்மாட்ட சாப்பு விடும்போது அந்த குழந்தை வாய் வச்சு மார்பை கவர சூழ்நிலை கொண்டு வரத்துக்கு 1 வாரம் வரைக்கும் கூட ஆகலாம். அப்போது அந்த குழந்தை தலையவே திருப்பாது. எடுத்து கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தை என்ன பண்ணும், தலையை வேறு பக்கமாக திருப்பிக்கும். என்னடாக்கு, நாங்களும் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், அப்பவும் பார்த்தோம் சரியா இல்லை, அதனால தான் நாங்கள் வெளிப்பால் போனோம்பாங்க. அதை எப்படி சரி செய்யலாங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த குழந்தைக்கு நீங்கள் முதல்ல என்ன பால் கொடுத்துட்டு இருக்கிறீங்களோ அந்த பாலையே கூட ஒரு சிரிஞ்சில் எடுத்துகிட்டு சிரிஞ்சினுடைய முனையில் இன்ஃபன்ட் ஃபீடிங் சொல்லக்கூடிய குழாய், அதாவது ரப்பர் டியூப் வச்சுட்டு மார்புக்கு மேலே அந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் தெரியும், மார்புக்கு மேலே அதை லேசாக ஒட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிரிஞ்சு மூலமாக பாலை உள்ளே செலுத்தும் போது அந்த பால் மார்புக்கு பக்கத்தில் மார்பு
மார்புக்கு மார்பு காம்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய டியூபுலியா வரும். குழந்தை பால் வரும்போது அது பாலினுடைய ருசிக்காக மறுபடியும் மார்பு கவ்வ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி குழந்தை கவ்வ ஆரம்பித்து தப்ப ஆரம்பிக்கும் போது அம்மாவுடைய உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோன்கள் சுரப்புனாலையும் அம்மாவுக்கே மறுபடியும் பால் சுரக்கும். ஏன்னா இந்த பால் சுரப்புங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இயற்கையில் எல்லா பாலூட்டிகளும் சரி விஷயம்தான். ஆனால் நாம் நினைக்க வேண்டியது, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், குழந்தை தப்பணும், அதுதான் ரொம்ப முக்கியம். குழந்தை தப்புனா தான் பால் வரும். இந்த மீண்டும் பாலூட்டுதல் அப்படிங்கிற இந்த சூழ்நிலைக்கு சரியாக வெற்றிகள் நடக்கணும்னா குழந்தை மீண்டும் தப்ப வைக்க வேண்டும். தப்புச்சு தான் குழந்தைக்கு பால் வரும். அப்போது பாட்டில் குடித்த குழந்தை என்ன பண்ணணும்னா, முதல்ல பாலை குடித்த உடனே அது வாய் சப்பு வச்சு சப்புன உடனே வாய் முடிச்சு பால் வந்து நம்பிடும். அம்மாட்ட வைக்கும்போது மறுபடியும் பால் வேகமாக வராது, அதனால கொஞ்ச நேரம் தப்பி பார்க்கும், அப்புறம் மறுபடி விட்டுரும். அதனால் முதல்ல பாட்டில் கொடுக்கறத அறவே நிறுத்திட்டு தான் இந்த முயற்சிகளை ஆரம்பிக்கணும். இப்படி செய்யும்போது வெளிப்பால் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் தாய்ப்பாலை நிறுத்தின தாயினால் கூட மறுபடியும் குழந்தைக்கு திருப்பி பால் கொடுக்க முடியும். நிறைய பேர் இந்த குழந்தை இல்லாதவங்க 45 வயசுல 35 வயசுக்குள்ள குழந்தைய தத்தெடுத்து வர்றாங்க. தத்தெடுத்துட்டு வந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு கொஞ்சம் பேருக்கு ஆசை இருக்குது. என்ன இருந்தாலும் பால் கொடுக்கும்போது தாய்மை அப்படிங்கிறது ஒரு நிறைவாகும் இல்லையா, அதனால் நிறைய பேர்த்துக்கு அந்த ஆசை இருக்கும். கொடுக்க முடியாதுங்கிற ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொன்னோன்னா, நீங்கள் உங்களாலேயும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுங்களா. அவங்களுக்கும் எப்படி பால் சுரக்க வைக்கணும்னா, நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி மீண்டும் பால் ஊட்டுறது திட்டப்படி என்ன செஞ்சோம், அதே மாதிரி படிப்படியாக குழந்தை மார்பை கவை வைக்கணும். கவை வச்சு அது தப்ப வச்சிட்டோம்னாவே அம்மாவனுடைய உடம்புல ஏற்படக்கூடிய ஹார்மோன்கள் சுரப்புனாலையும் புரோலாக்டின் ஆக்சிடோசின்னால அந்த குழந்தைக்கு மீண்டும் பால் ஊட்ட முடியும். நம்ம கேட்டது இல்லையா, பாட்டி கூட அந்த காலத்தில் அம்மா இல்லைன்னா, நிறைய வீடுகள் இப்போ கூட சில கிராமங்கள் நடக்குது பாட்டி கூட அம்மா இல்லைன்னா பால் ஊட்டக்கூடியது பார்க்குறோம். குழந்தை பிறந்து 10-15 வருஷம் ஆனவங்க கூட அம்மா இல்லைன்னா அந்த குழந்தைக்கு பால் விட்டுறாங்க, வெட்டினார்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ தாய்ப்பால் கொடுத்து நிறுத்தினவங்க கூட பால் ஊட்ட முடியும், குழந்தைய தத்தெடுத்தவங்க கூட பால் ஊட்ட முடியும் அப்படிங்கிற போது குழந்தை பெற்றுக்கிட்ட நம்மளால் முடியாதான், கட்டாயம் முடியும். அதுக்கு தேவை பால் கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை, விடாமுயற்சி, குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு மற்றும் தொடர்ந்து நம்ம பால் தருவது தான். நல்ல உணவு வேணும். இந்த மாதிரி அம்மாக்களுக்கு நாம் சத்து உள்ள உணவுகள் சேர்க்க வேண்டியது இருக்கும். ரெண்டாவது, பால் சுரப்பதற்கு முன்னாடி டாக்டர் சொன்ன மாதிரி சில பால் சுரப்புக்கான மருந்துகள் நாம் கொடுக்க வேண்டியது வரலாம். குறுகிய காலத்திற்கு பால் சுரப்பு வந்தவுடன் அந்த மருந்துகளை படிப்படியாக நாம் நிறுத்திக்கலாம். தாய் வேலைக்கு போகும்போது தாய்ப்பால் எப்படி கொடுப்பது? அப்படி வேலைக்கு செல்கிற தாய்மார்கள் தாய்ப்பால் ஊட்டுறதுக்கு அவர்கள் பாலை வெளியில் எடுத்து சேமித்து கூட கொடுக்கலாம். எப்படின்னா காலையில் ஒரு 7 மணிக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாலை கொடுத்துட்டு போயிடணும். கொடுத்துட்டு மீதி இருக்கிற பாலை கொஞ்சம் எடுத்து ஒரு பக்கம் பால் கொடுக்கும்போதே அடுத்த பக்கம் பால் சுரப்பு ஏற்படும். அந்த பாலை எடுத்து ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க அறை வெப்பநிலை அப்படின்னு சொல்கிற 30 டிகிரி செல்சியஸில் அதுலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் பால் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜ் இருக்கிற வசதி இருக்கவங்க அந்த ஃப்ரிட்ஜோட வெளியில் டோர் கம்பார்ட்மெண்ட் சொல்கிற வெளிப்புறமே வச்சுக்கலாம். அது வந்து 24 மணி நேரம் வரைக்கும் பால் கெடாமல் இருக்கும். ஃப்ரீசரில் வச்சா 3 மாதங்கள் வரை கூட தாய்ப்பால் கெடாமல் இருக்கும். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் வேலைக்கு செல்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயமே இல்லை. வழக்கம் போல் வேலைக்கு சென்று கொண்டே இருக்கலாம். சென்றுட்டு அங்கே பாலை எடுத்து வச்சுட்டு கொடுக்கலாம். இடையில் பணியில் இருக்கும்போது இந்த பால் கட்டு ஏற்படும். அப்போ வந்து அவங்க பாலை கொஞ்சம் வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு திரும்ப வந்து கொடுக்கும்போது பால் நிறைய சுரப்பு அதிகமாக இருக்கும். ஆகவே படிக்கு செல்கிறது ஒரு பெரிய தடை கிடையாது. சீம்பால் குறைவாக இருக்கிறதே, அது குழந்தைக்கு போதுமா? குழந்தை பிறந்தோடனே முதல் 3 நாள்லேருந்து 5 நாளில் வர பால் சீம்பால்னு சொல்லுவாங்க. அந்த பாலே குழந்தை பிறந்த குழந்தைக்கு தேவையானது. இந்த சீம்பாலில் குழந்தைக்கு தேவையான எல்லா எதிர்ப்பு சக்திகளும் அதுக்கு தேவையான சாது உப்புக்கள் ஊட்டச்சத்துக்கள் பழம் போடுறதுக்கான எல்லா பொருட்களும் அதிலே இருக்குது. குழந்தைக்கு அதுவே போதுமானது. சீம்பாலை வந்து முதல் தடுப்பு மருந்து ஃபஸ்ட்டு வேக்சின் கூட சொல்லுவாங்க. அம்மாவிட்ட குழந்தை சரியான மார்போட குழந்தை சரியாக அணைச்சிக்கிறது, மார்போட சரியாக சேர்த்தா கண்டிப்பாக அப்படி வர்ற சீம்பாலே குழந்தைக்கு போதுமானது. தாய்ப்பால் போதுமான அளவு இருந்தால் குழந்தையோட எடையும் வளர்ச்சியும் சீராக இருக்கும். அதை கவனித்தாலே குழந்தைக்கு பால் பத்தலே இல்லைங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியும். உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் அந்த அம்மா தான் அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறாங்க.
அதனால் மனிதனுக்கு வந்து அம்மா பால் கொடுக்க முடியாது அப்படின்லாம் எதுவும் காரணமே இருக்க முடியாது. மெயினாக இந்த பால் சுரக்காமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமாக ஒரு மூணு காரணம் சொல்லலாம். ஒன்று, அம்மாவுக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கலாம். அம்மாவுக்கு பத்திய சாப்பாடு கொடுக்குறேன், இது ஒத்துக்காது அது ஒத்துக்காது அப்படின்னு சில சாப்பாடெலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, அதனால கூட பால் சுரக்காமல் இருக்கலாம். அதனால் நிறைவான ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடு, நிறைய திரவ ஆகாரம், தண்ணி நிறைய கொடுக்கணும், பால் நிறைய கொடுக்கணும். அதுமாதிரி திரவ ஆகாரம் அதிகமாக இருந்தாலே அம்மாவுக்கு நிறைய பால் சுரக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, முன்னாடி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு குழந்தை எவ்வாறு அணைச்சிக்கணும் அப்படிங்கிறது. குழந்தை தலை உடம்பு எல்லாம் நேர்கோடில் இருந்துட்டு அம்மாவோட வயிற்றோடு அணைச்சி பிடிச்சிக்கிட்டு குழந்தைய மார்போடு சேர்க்குறப்ப கீழ் உதடு திதுங்கியும் கருவட்டம் வாய்க்குள்ளே இருந்தும் குழந்தைக்கு பால் கொடுத்தா கண்டிப்பாக பால் சுரக்கும். மூணாவது முக்கியமானது என்னென்னா, குடும்பத்தில் ஒத்துழைப்பு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு ஒத்துழைப்பு, எப்படி பால் கொடுக்கணும், அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், இதை செஞ்சாலே முழுவதுமாக தாய்ப்பால் கொடுக்க முடியும். அறுவை சிகிச்சை பிரசவத்தின் போது, அதாவது சிசேரியனில் உடனே பாலூட்டுவது எப்படி? அதாவது சிசேரியன்லையும் குழந்தைக்கு தாய்ப்பாலை தாராளமாக எந்த விதமான இடையூறும் இல்லாமல் கொடுக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் பணியாளரோட ஆதரவு அவசியம் வேணும். பிறந்த உடனே நார்மல் டெலிவரி எப்படி குழந்தை பிறந்த குழந்தைனா பிறந்தவுடனே குழந்தைய தூக்கி அம்மா மார்பு விட்டு பால் கொடுக்குறோமோ அதே மாதிரி சிசேரியன்லையும் பிறந்த உடனே குழந்தைய அம்மா மார்பில் குப்புற படுக்க வச்சாச்சுன்னா அழகாக அதுவே நகர்ந்து போய் அம்மாவோட மார்பை வாயை திறந்து நல்லா கவ்வி பிடிச்சி உறிஞ்சி இழுத்து அதுவே பாலை குடிச்சிடும். இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது, நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஆனால் குழந்தைய தூக்கி அம்மாவோட மார்பில் போட வேண்டிய